Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு வெஜிடேரியன் கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோலாவை வாழைப்பூவில் செய்ய போகிறோம். ஸோ ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூவை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். கோலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்மூத்தான பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைப்பூவை மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 பூண்டுப்பல், சின்ன பீஸ் இஞ்சி, இது 3ஐயும் தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண வெங்காய பேஸ்ட்டை வாழைப்பூ கூட ஆட் பண்ணுறேன். 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, ஃபைனாக சாப் பண்ண மல்லியல் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸை இந்த மாதிரி சின்ன பால்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கோலாவை ஒன்று ஒன்றா ஆயிலில் போடுறேன். இதை ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். வித்தின் 10 மினிட்ஸ்லேயே 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ ஆயிலிருந்து எடுத்துடலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ கோலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்பி வாழைப்பூ கோலா டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. வாழைப்பூவில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வாழைப்பூ கோலாவை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.